உங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்ஷன் போய்க்கோங்க, அதில் டூல் சிம் அண்ட் செல்லான்றனு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் எந்த நெட்ஒர்க்கில் வந்து நீங்கள் நெட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். மொபைல் டேட்டாவும் இருந்தால் அதையும் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். அப்படியே பேக் வந்துட்டு அதர் வயர்லெஸ் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பர்சனல் ஹாட்ஸ்பாட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுடைய பர்சனல் ஹாட்ஸ்பாட் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். பர்சனல் ஹாட்ஸ்பாட் செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏபி பான் வந்து அதுவே செலக்ட் ஆகிடும். விசிபிள் டு அதர் டிவைசஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிடுங்க. மேலே சேவிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஹோம் பேஜ் வந்துட்டு ஆப்ஷன் வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோஃப்ளைன் மோட் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் மறுபடியும் ஏரோஃப்ளைன் மோடை வந்து நீங்கள் எடுத்து விட்டுருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் ஹாட்ஸ்பாட்டை நீங்கள் ஆன் பண்ணி நெட் யூஸ் பண்ணுங்கள். வேறு லெவலில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ் ஆனச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.